இன்றைய நல்ல நாளில் இந்த தை கிருத்திகையில் பழனியில் இருக்கக்கூடிய போகரின் சரித்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பழனி மலையில் வந்து முருகனினுடைய அந்த தண்டாயுதபாணி சுவாமியினுடைய ஆலயம் இருக்கு இல்லையா, அங்கே தென்மேற்கு பகுதியில் போகரினுடைய சமாதியை நம்ம வந்து பார்க்கலாம். போகர் வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர். அவர் தான் இந்த இங்கே இப்போ இருக்கக்கூடிய இந்த சுவாமி முருகனினுடைய திரு உருவத்தை போகர் வந்து வடிவமைத்தது தான். இவரினுடைய சீடர் வந்து புலிப்பாணி. போகர் அப்படிங்கிறவர் வந்து யாரினுடைய பிறவியாக சொல்லப்படுகிறதுனா நந்திதேவர். நந்திதேவர் பல பிறவிகள் எடுத்து போகராக பிறவி எடுத்தார் அப்படிங்கிறதும் வரலாறுல வந்து சொல்லப்படுகிறது. போகர் வந்து என்ன பண்ணுவாராம், வானத்துல வந்து பறந்து சென்று அயல் நாடுகளுக்கு செல்வாங்களாம். அப்பமே பாருங்க, அவர் 5000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர். அதாவது இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று மூலிகைகளை வந்து பற்றி ஆராய்ந்து அங்கே என்ன ஏதுன்னு தெரிந்து கொண்டு வருவாராம். அப்படி ஒரு தடவை அவர் வந்து என்ன பண்ணுறார், அவர் வான ரீதியாக பறந்து சைனாவுக்கு போயிட்டார். இப்போ சீனா நாட்டில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மூலிகள் எல்லாம் இது பண்ணும்போது எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு சித்தர் எவ்வளோ தவம் இருந்து அவங்க வந்து அந்த பவர்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, கடல் தாண்டி அயல் நாட்டுக்கு சென்றால் அவர்களுக்கு அந்த பலம் குறைந்து விடுமாம். அதனால தான் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மந்திர ஜபம் ஜபிக்கிறவங்க, நிறைய சன்னியாசிஸ் எல்லாம் வந்து கடல் தாண்டி வெளிநாடுகளுக்கு போகவே மாட்டாங்க. அவங்க இருக்கிற இடத்துல தான் இருப்பாங்க, அந்த உள்ளூர்லேயே அவங்க வந்து போய் சேவை பண்ணுவாங்களே தவிர கடல் தாண்டி சமுத்திரம் தாண்டி வந்து போகிறது கிடையாது. அப்போ போகர் வந்து அப்படி சீனாவுக்கு வந்து அவர் போகிறார். அந்த மூலிகைகள் எல்லாம் பார்த்து இருக்கும்பொழுது அவர் வந்து அவருடைய அந்த தவ நிலைமை இருக்கு இல்லையா, அந்த பவர்ஸ் அது எல்லாம் தான் இழந்து விட்டதாகவும் ஒரு சாதாரண மனிதராக இருக்கிற மாதிரி அவர் வந்து அது உணர்ந்து அவருக்கு அந்த திரும்பவும் அந்த பவர்ஸ் வரல. ஸோ அங்கே இருந்துடுறார், சீன நாட்டிலே இருந்துடுறாரு, ஒரு சாதாரண மனிதனாகவே அவர் வாழ்கிறார். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அவர் சீடரான அந்த புலிப்பாணிக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லித்தரார். அந்த அஷ்டமா சித்தி எல்லாத்தையுமே அவர் சொல்லி கொடுக்குறார். அப்போ புலிப்பாணி என்ன பண்ணுறார், போன குரு வரவே இல்லையே, இவர் என்ன பண்ணுறார், எங்கே போனாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிக்கிறார். சரி இவருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, நம்ம போய் நம்ம குருவை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி புலிப்பாணி வந்து அந்த ஒரு யோக கலையில் இருக்கக்கூடிய அந்த அந்த கலையை அவர்கிட்ட கற்றதுனால அவர் வந்து போகிறார். வான ரீதியாக பறந்து போகிறார், போயிட்டு எங்கே வந்து போகர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறார். அப்படி தேடும் போது சீனா நாட்டில் வந்து அவர் போகரை பார்க்குறார். அங்கே பார்த்து அங்கே போயிட்டு குருவுக்கு வணக்கம் சொல்லி இப்படி நீங்கள் இருக்கீங்களேன்னு சொல்லி அவர் ரொம்ப மனசை வந்து வருத்தப்படுறார். அப்போ போகர் சொல்கிறாராம், நான் வந்து இந்த மாதிரி பறந்து வந்து ஒரு மானிட பிறவியாகத்தான் நீங்கள் வாழ்கிறேன், எனக்கு நல்லா தெரியுது நான் வந்து என்னுடைய சக்தியெல்லாம் இழந்துட்டேன், என்ன நீ திரும்ப மீண்டு அங்கே கொண்டுட்டு போ, கொண்டுட்டு போய் உனக்கு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா அது எல்லாமே திருப்பி எனக்கு போதனை பண்ணணுன்னே இவருக்கு வந்து ஒரு குருவை எப்படி நம்ம சீடனாக எடுத்துக்கிறதுன்னு சொல்லி புலிப்பாணிக்கு வந்து ரொம்ப மனசு வருத்தப்பட்டாராம். அப்போது போகர் சொன்னாராம், பரவாயில்ல, சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் வந்து ஒரு குருவாக இல்லையா, அது மாதிரி நான் உன்னை நினச்சிக்கிறேன், நீ என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லும்பொழுது தன்னுடைய முதுகில் வந்து போகரை உட்காத்தி வைத்து திரும்பவும் வான ரீதியாக வந்து இங்கே பழனி மலைக்கு வந்துடுறார். வந்து இவர் வந்து எல்லாமே சொல்லி கொடுக்குறார். அப்பொழுது தான் புலிப்பாணி வந்து அந்த முருகன் கையில் ஒரு கோல் இருக்கு இல்லையா, ஒரு கம்பு மாதிரி வச்சுருக்கார் இல்லையா தண்டாயுதபாணி, அந்த தண்டம் அப்படின்னு சொல்கிறது, அதை வந்து உருவாக்குகிறார் புலிப்பாணி. உருவாக்கி போகருக்கும் திரும்பவும் அவருடைய அந்த பழைய நிலைமை அந்த சக்தி எல்லாம் வந்து மருந்தெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அங்கே வரக்கூடிய மக்களுக்கு நவ பாஷாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் முருகப்பெருமானினுடைய திருவுருவ சிலையும் அவர் செய்து புலிப்பாணி வந்து முருகனுக்கு வந்து அந்த கையில் அந்த கோலையும் கொடுக்குறார், அந்த தண்டம் அதை கொடுத்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு அலங்காரங்கள் வந்து செய்யப்படுகின்றன. ஸோ ராத்திரி வந்து உச்சியில் அந்த சந்தனத்தை வைத்து அதுக்கப்புறம் அவருக்கு அந்த அபிஷேகங்கள் எல்லாம் செய்கிறாங்க. சுவாமியின் திருமேனியில் செய்யக்கூடிய அபிஷேகங்கள் அந்த நவபாஷாணத்தின் மேல் விழுந்து அதில் அந்த பிரசாதம் வருவங்களுக்கு கொடுத்தால் அவர்களுக்கு எல்லா விதமான வியாதிகளும் தீரும் அப்படிங்கிறதான் இன்றைக்கு வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. புலிப்பாணி அவரினுடைய சமாதி வந்து மலை அடிவாரத்தில் இருக்குது, போகரினுடைய சமாதி மலை மேல் வந்து இருக்குது. இன்றைக்கும் போகரினுடைய சமாதிக்கு வந்து பூஜை பண்ணுறவங்க வந்து அந்த புலிப்பாணி வம்சத்தினர் தான் வந்து
இருப்பாங்க, பூஜை பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே சுவாமிக்கு வந்து நம்ம தண்டாயுத பாணிக்கு வந்து இருக்கக்கூடிய வேடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு வகை வேடங்கள் வந்து இருக்குது. ஆறு கால பூஜைகள் நடைபெறுகிறது. ஸோ போகர் வடிவமைத்து போகர் வழிபட்ட இந்த முருகனை தான் இன்றைக்கி நம்ம வந்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ நம்ம வந்து இந்த கதைகள் வந்து கேட்குறதோ இல்லை சொல்கிறதோ பெருசே கிடையாது. பட் இன்றைக்கி நம்ம அதை எல்லாத்தையும் பாதுகாக்கிறோமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை. நம்ம எங்கேனாலுமே எவ்வளோ ஒரு பொக்கிஷம் இல்லையா, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை மகான்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, எத்தனை மகான்களினுடைய ஜீவசமாதி இருக்குது. இப்படிப்பட்ட இந்த பூமியை நம்ம பாதுகாக்காமல் அதோடைய பெருமையும் அருமையும் தெரியாமலேயே இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ மகான்கள் வாழ்ந்த இந்த தேசம், மகான்கள் வாழ்ந்த இந்த பூமியை பாதுகாக்க வேண்டியதும் அவர்களினுடைய இந்த பெருமைகளை நாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதும் நம்மளுடைய கடமை. அதைத்தான் நான் இன்னைக்கு செஞ்சேன். இந்த தை கிருத்திகை இந்த நல்ல நாளில் பழனி தண்டாயுத பாணியினுடைய அருளால் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியமும் அருளும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரார்த்தனை. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.